உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தை நான் உருவாக்கினேன். ஆனால் இதுக்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாது. மோசமான விஷயம். என்ன பிரச்சனையும் தெரியலையே. நம்ம கிட்ட பைனாக்குலர் இருக்கு, இது வழியா பார்ப்போம். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே நம்ம ஊருக்குள்ள. என்னது இது, நம்ம ஊரு ஃபுல்லா அதுல முழுகிக்கிட்டு இருக்கு. ஆஹா, ஏடா நம்ம ஊர்ல பாதி ஊரை காணோம், என்ன ஆகுது? சம்திங் ராங், ஏதோ வித்தியாசமா இருக்குடே. சின்சனே, நீ வீட்லயே இருறானா? அது என்னன்னு பாத்துட்டு போறது போற, வரும்போது அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஒரு லிட்டர் மோந்துட்டு ஒருத்தன் வாய ஊர்றா. ஓகே, நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அது என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னொரு லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு பாருங்க கைஸ். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம லாசண்டா சிட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, திடீர்னு என்னென்னமோ நடக்குது. தூரத்தில் பார்த்தத பக்கத்தில் போய் பார்த்தா மட்டும்தான் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால சீக்கிரம் அது பக்கத்தில் போய் அது என்னன்னு பார்த்துட்டு வருவோம். பெரிய ஆபத்து நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது, ஆனால் அது என்னன்னு தெரியல. அது என்னவா இருந்தாலும் சரி, நம்ம ஊருக்கு வர பிரச்சனையை நம்ம தான் தடுத்து நிறுத்தணும். ஓகே, நம்ம அது பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதானா அது, என்னது இது, பக்கத்தில் காரு போகுது, எல்லாம் வெடிக்குது. இது நம்ம நினைச்சதோட ரொம்ப பயங்கரமா இருக்கு. இதை விட்டு நம்ம தூரமா போறது நமக்கு நல்லது இல்லைன்னா நம்மளும் வெடிச்சிருவோம். அது லாபா பாப்ப, இவ்வளவு லாபம் எங்க இருந்து நம்ம ஊருக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க, அதோட ஹீட்டுக்கு இங்க இருக்க கார் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. லாபா போயிட்டு எவ்வளவு தூரமா போக முடியுமோ அவ்வளவு தூரமா போகணும். நம்ம மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு, நமது ஊரை அழிக்க லாபா வந்து கொண்டிருக்கிறது. இதில் யாரும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எல்லாரும் வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக செல்ல வேண்டும். லேசண்டா சிட்டியை விட்டு எல்லாரும் வெளியே போங்க. அந்த லாவாவோட ஹீட் எஃபெக்ட் இவ்வளோ தூரம் வர ஆரம்பிச்சிருச்சா? இங்கே வர கார் கூட வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த லாவா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ வேகமாக இங்கேருந்து வெளியே போக முடியுமோ வெளியே போகணும், இல்லைன்னா அந்த லாவாவில் மட்டும் இறந்துருவோம். சுனாமி வந்தப்போ கூட அது வெறும் தண்ணி தான், அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிட்டோம். ஆனால் இது லாவா, இதில் மாட்டணும், கருகி சாம்பல் ஆயிடுவோம். சுற்று வட்டார ஜில்லாவிலேயே எங்கேயுமே எரிமலை இல்லை, ஆனால் எப்படி இந்த லாவா வந்திருக்கும்? இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். கண்டிப்பாக நியூஸில் ஏதாவது சொல்ல சான்ஸ் இருக்குது. நியூஸில் பார்த்தா மட்டும்தான் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நம்ம. ஓகே, நம்ம பைக் இங்கேயே நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போய் டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்ப்போம். லாவாவை எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும். டேய் சின்சனே, அங்கே தான் இருக்கியா? என்னடா வெறுங்கையா வந்திருக்க? வரும்போது அதுல இருந்து ஒரு லிட்டர் ஆரஞ்சு ஜூஸ் மோந்துட்டு வாடான்னு சொன்னேன். வாடா, அது ஆரஞ்சு ஜூஸ் இல்லடா, விளக்கெண்ணெய். ஓ, விளக்கெண்ணெய் அது? டேய், அது ஆரஞ்சு ஜூஸ் இல்ல, விளக்கெண்ணெய் இல்லடா, அதெல்லாம் லாவாடா. அதை குடிச்சு நம்ம வயிறு வெடிச்சு சேர்த்துருவேன். ஓகே, நம்ம டிவி ஆன் பண்ணி நியூஸ் வச்சு பார்ப்போம், இங்க என்னதான் நடக்குதுன்னு அப்பதான் நமக்கு தெரியும். நமது ஊருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. நமது ஊரை சூறையாட லாவா வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மேயர் அறிவித்துள்ளார். நமது ஊர் இப்பொழுதே லாவாவில் பாதி மூழ்கிவிட்டது. இதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று யாருக்கும் தெரியவில்லை. நம் ஊரை சுற்றி எரிமலையும் இல்லை, இது உருவானதற்கு காரணமும் தெரியவில்லை. இந்த எரிக்குழம்பில் இருந்து அனைவரும் சிக்காமல் தப்பிச் செல்லுங்கள். என்னடா நியூஸ்லேயே இப்படி சொல்கிறாங்க? அப்போ அந்த எரிமலை குழம்பு எப்படி தான் வந்திருக்கும்? என்ன நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது? டே சின்சனை, என்னடா பண்ணேன், வீடு இப்படி இருக்குது. நான் என்ன பண்ணேன், அந்த ஆரஞ்சு ஜூஸ் தான் வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறேன். டே அதெல்லாம் லாவாடா. ஆஹா, லாவா நம்ம வீட்டு வரைக்கும் வந்துருச்சா? வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சா?
வீட்டுக்கு. ஆல்ரெடி நம்ம பாதி வீடு லாவோல முழுகிருச்சு புள்ளியே, இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அங்க பாரு வீட்டுக்குள்ளெல்லாம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, லாவா போட்ட இடம் எல்லாமே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளும் இந்த வீட்டுக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம்னா லாவால மாட்டி நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு லாவா. இதுக்கு மேல இருக்கிற ஒருவருடைய நமக்கு ஆபத்து தான் டே சின்சான். இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, வா நம்ம வெளியே போலாம். என்னோட ஆரஞ்சு ஜூஸ் நினைச்சா இது படுற இடம்லாம் நெருப்பு எரியுது. அப்பில இருந்து சொன்னா அது லாவான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா லாவால மாட்டிக்குவோம். சீக்கிரமா எங்கேயாவது வெளியே போவோம். லக்கி சீக்கிரம் ஏறு, நாங்க உட்கார்ந்துட்டோம் போ போ சீக்கிரம் போ. லாவா என்னனால இந்த லாவால மட்டும் நம்ம மாட்டிக்க கூடாது. எங்க அப்பா அந்த லாவா இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அப்ப நம்ம யூ டர்ன் எடுத்து வேற வழியில தான் போயாகணும். அந்த ஹீட் தாங்காம நம்ம பைக்லாம் வெடிக்குது. லாவா நம்மள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு உயரமான இடத்துக்கு போகணும், அப்பதான் நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். ரைட் சைடு போற லாவா வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து கார் வேற சொதப்புதே. ரிபேஸ்லயே போனா ரொம்ப டைம் ஆகும். கார் திருப்பிட்டு தான் போகணும். நம்ம லாவா பல மடங்கு முன்னியோட ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. இதை விட்டு ரொம்ப தூரமா போகணும். ஆல்ரெடி நம்ம லாசண்டா சிட்டி முக்காவாசி முழுகிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, அதுவும் முழுகிடும். அதுக்குள்ளே எப்படியாவது நம்ம இதை தடுத்து நிறுத்தணும். நமக்கு முன்னாடி ஏதோ கல்லுலாம் உழுவுது. அப்படியே கப்பா என்ன எல்லாம் பெரிய பெரிய கல்லாம் உழுந்துகிட்டு இருக்கு. லாவா பார்த்தாதுன்னு இப்ப எரிக்கல்ல வேறையா? என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு? இதெல்லாம் எங்க இருந்து வருது, எதுக்காக வருதுன்னே தெரியலையே. வேகமா போட, அந்த எரிக்கல் நம்ம மேல விழுந்துச்சுன்னா காரோட சேர்ந்து நசுங்கிடுவோம். அது எனக்கும் தெரியுதுரா, இந்த எரிக்கல் லாவோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு, எதுக்காக வருதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதை நம்ம சரி பண்ண முடியும். இல்லைன்னா லேசா இந்த சிட்டியே அழிஞ்சிடும். இது எப்படி நடக்குதுன்னு வெத்தல பாக்கல மைய போட்டா நான் கண்டுபிடிக்க முடியும். நான் என்ன சாமியாரா, போட வேகமா தப்பிச்சா போதும். டே சின்சன, இன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையில ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்துருக்கேன். ஐடியா கொடுத்தனா? அதான் சொன்னேன் இல்ல, சாமியாரா இருந்தா மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும்னு. நம்ம ஊர்ல இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியாரை நமக்கு தெரியும். அங்க போய் பார்ப்போம், அப்பதான் நமக்கு என்ன நடக்குது கண்டுபிடிக்க முடியும். அவர் இருக்க இடத்துக்கு போற வரைக்கும் இந்த கல்லு மட்டும் நம்ம மேல உழுவாம பாத்துக்கணும். எரிக்கல் உழுந்துச்சு, நம்ம கதை முடிஞ்சிச்சு. முனிவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு. லவ்லிய, இந்த இடத்துக்கு வந்ததுமே அந்த எரிக்கல் உழுவுறது நின்றுச்சுடா. ஆமா, இதை நான் கவனிக்கவே இல்லையே. அப்ப இந்த சாமியாருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டே சின்சான், லக்கி நீங்க இங்கேயே இருங்க, இதுக்கு மேல கார்ல போக முடியாது, நான் போய் பாத்துட்டு வரேன். ஓகே, நம்ம வேகமாக போய் அந்த சாமியாரை பார்க்கணும். அப்போ தான் என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த சாமியார் இந்த இடத்துல தான் இருப்பாருன்னு தெரியும். ஆனால் இது ரொம்ப பெரிய இடமா இருக்கே, அவர் எங்கே இருப்பார்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஒரு ஒரு இடமா பார்ப்போம், கண்டிப்பாக அவர் இங்கே தான் எங்கேயாவது இருப்பார். என்னது நமக்கு முன்னாடி? ஓ, பாலமா? இந்த பாலத்து மேலே போகும்போது உடஞ்சதும் கீழே விழுந்துட போகிறோம். ரொம்ப பழைய பாலமாக இருக்கும் போல. இதை தாண்டி சீக்கிரம் போகணும், உடஞ்சி விழுந்தாலும் விழுந்துடும். ஓகே, இதை கிராஷ் பண்ணி வந்தாச்சு. ஆனால் அந்த சாமியார் எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியலையே. எங்க இருக்காரு? அங்க எதுவும் மின்னுது. அந்த வெளிச்சம் வர இடத்துலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம நினைச்ச மாதிரியே அங்கதாங்க இருக்காரு. அவரை போய் பார்த்தா மட்டும்தான் இங்க இருக்க பிரச்சனையை நம்ம கண்டுபிடிக்க முடியும், அப்பதான் சரி பண்ண முடியும். ஆனா அவரை பாக்குறதுக்கு இவ்வளவு படிக்கட்டு ஏறி போடுமா? அட, எங்க அப்பா பழனி படிக்கட்டு மாதிரி செங்குத்தா போய்கிட்டே இருக்கே. ஒன்னு ஒன்னா ஏறி போகணும், வேற என்ன பண்றது? படிக்கட்டு சைஸும் ஒன்னு ஒண்ணும் ரொம்ப பெருசா இருக்கு, இதுல ஏறவே முடியல. எப்படி இந்த சாமியார் தனிக்கும் ஏறி ஏறி இறங்குறாருன்னு தெரியல. இதோட டாப்ல உட்காந்து தியானம் பண்றாரு. நம்மளும் மேல ஏறிதான் ஆகணும். கிட்டத்தட்ட முக்காவாசி ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ், மேல வந்தாச்சு. குருஜியை பார்த்துட்டேன் குருஜி, ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எதற்காக என் இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் பட்டா, ஆனால் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. அப்படின்னா இந்த உலகத்துக்கு வந்திருக்க பிரச்சனை நல்லா உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்க சத்தியை வச்சுட்டு சும்மா இருக்கீங்க? உங்க சத்தியை வச்சு இதை தடுத்து நிறுத்துங்க. இதை நானே நினைத்தாலும் என்னால் இதை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களாலேயே தடுத்து நிறுத்த முடியாதா? அப்படி என்ன பிரச்சனை குருஜி? இந்த உலகத்தை உருவாக்கிய எம்பெருமானே இந்த உலகத்தை அழிக்க போகிறோம். என்னது, இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய சிவபெருமானே இந்த உலகத்தை அழிக்க போறாரா? ஆனா ஏன், எதுக்காக? இந்த உலகமே அமைதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இந்த உலகத்தை சிவபெருமான் உருவாக்கினார். ஆனால் இங்கு நடப்பதை நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கிருக்கும் மனிதர்கள் அனைத்து மிருகங்களையும் கொடூரமாக கொன்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, மனிதர்களே மனிதர்களை அடித்து கொண்பது உனக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன் பத்தா. அதனால்தான் இதெல்லாம் பார்த்து சிவபெருமானின் நெற்றி கண் துறந்து விட்டது. உலகத்தில் இதற்கு மேல் நடக்க போகும் அநியாயங்களை தடுத்து நிறுத்துவதற்காக தான் இந்த முடிவை எம்பெருமான் எடுத்திருப்பார். இந்த உலகம் அழிந்ததும் இந்த இடத்தில் ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்க போகிறார். அப்படின்னா இந்த உலகம் அழிய போறதை தடுத்து நிறுத்தவே முடியாதா? முடியும், ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. இருக்கும் ஒரே வாய்ப்பு இதுதான், எம்பெருமானின் கோபத்தை குறைக்க வேண்டும். நான் இந்த இடத்தில் அமர்ந்து தியானம் பண்ணி சிவபெருமான் மனதை குளிர வைக்கிறேன். ஆனால் இது மட்டும் பத்தாது, நான் உனக்கு இன்னொரு பாதை தருகிறேன். அதோ தெரிகிறது பாரு, மலை உச்சி, அங்கு சென்றினால் அங்கு ஒரு உனக்காக ஒரு பாதை உருவாக்கிக்கிறேன். அந்த பாதையை உபயோகப்படுத்தி சிவபெருமான் இருக்கும் இமயமலைக்கு செல். அது ஆனால் அவ்வளோ சுலபம் அல்ல, ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நீ செல்ல செல்ல அது உனக்கே தெரியும்.
அங்கே சென்றால் சிவபெருமானின் மனம் குளிர வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதானா? கண்டிப்பா நான் அதை செஞ்சே தீருவேன் குருஜி. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க தியானம் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்ம சீக்கிரம் அந்த மலைக்கு போகணும். நம்ம லேட்டா போற ஒரு ஒரு நொடியும் இந்த உலகம் ஒரு ஒரு இஞ்சா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாமியாரை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நம்ம எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே அழிஞ்சிடும். அந்த சாமியார் நமக்கு காமிச்ச அந்த மலை உச்சிக்கு போனாதான் நமக்கு வேற ஒரு ரூட் கிடைக்கும். அப்பதான் இங்க இருந்து நம்ம அந்த இமயமலைக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த சாமியார் இருக்க இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகணும். ஓகே, வெளியே போலாம். வந்தாச்சு. எங்க சின்சானு லக்கியும் காணா இங்க தானே நிக்க சொன்னேன், கார் பக்கத்துல தோர்கானுங்க. ஏய் மண்டபையில அங்க எங்கடா பாக்குற? இங்க இருக்கோம். என்ன, அந்த சாமியாரை பார்க்க போனியா? அந்த சாமியார் ஏதாவது சொன்னாரா? நம்ம பாஸ் இந்த உலகத்தை காப்பாத்துறேன்னு சொன்னாரா? அது ஒரு பெரிய கதரா, அது நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதோ தெரியுது பாருங்க, ஒரு தூரத்துல ஒரு மலை, அந்த மலைக்கு நம்ம போகணும். சரி சீக்கிரம் வாங்கடா, போலாம். ஆஹா, என்னதுரா அது? நம்ம போற வழியில ஃபுல்லா லாவாவும் இருக்கு. இந்த மலையை சுத்தி லாவா வந்துருச்சா? இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கமும் லாவா தான் இருக்கு. அப்ப ரோட்ல நம்மளால இனிமே கார் எடுத்துட்டு போக முடியாது. ஊர் ஃபுல்லா லாபால முழுகிக்கிட்டு இருக்குடா. எப்படியாவது அங்க போகணும். ஆனா எப்படி போறது? எப்படி பாஸ் போறது அங்க? அதான்டா எனக்கும் தெரியல. இங்க இருந்து அந்த மலைக்கு போனா மட்டும்தான் இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண முடியும். ஆனா எப்படி போறது? சுத்தி லாபாவா இருக்கு. நடந்து போறதுக்கு சின்னதா ஒரு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அந்த லாபால போனா மாட்டிக்குவோம். அங்கேதான் நிக்குது, அங்க ஒரு பிளைன் நிக்குது. இது போதுமே நமக்கு. சின்சான் லக்கி சீக்கிரம் வாங்கடா, கீழே ஒரு பிளைன் நிக்குது, அதை எடுத்துட்டு போவோம். இதுல இருந்து கீழே இறங்கி போவோம். எஸ் இறங்கியாச்சு. ஆனா இந்த பிளைன் ரொம்ப சின்னதா இருக்கு, இதுல எப்படி மூணு பேர் போறது? அதை பத்தி நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். சரி ஓகே, நம்ம தான் பிளைன ஓட்ட போறோம், அதனால சென்டர்ல உட்காந்துக்கலாம். டேய் லக்கி, சின்சான் எங்கடா நின்னுட்டு இருக்கீங்க? உளுந்துராதீங்கடா, நல்லா டைட்டா புடிச்சுக்கீங்க. நான் இப்ப பிளைன் எடுக்க போறேன். ஓகே, நம்ம பிளைன் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பலாம். இந்த லாபாவை தாண்டி நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மலைக்கு போகணும்னா இந்த ஒரே வழிதான் இருக்கு. இப்ப நான் டேக் ஆஃப் பண்ண போறேன், பறக்க போறோம். டேய் சின்சான் லக்கி, கொஞ்சம் டைட்டா புடிச்சுக்கங்கடா. கீழே விழுந்தீங்கன்னா அங்க பாருங்க, லாபா இருக்கிற இடமே தெரியாம போயிருவீங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ பிளைன ஒழுங்கா ஓட்டுற. நல்ல வேலை இந்த பிளைன் இருந்தனால நம்ம மூணு பேரு தப்பிச்சோம். எனக்கு பயமா இருக்கு பாஸ், நான் உள்ள போறேன். பிளைன் ஆட்டாதே, நீ ஆட்டினால எங்க பிளைனே கவர போகுது. போச்சுரா, இது என் கண்ட்ரோல் இல்லாம எங்கேயோ போகுது. தூரத்துல ஒரு மலை இருக்கு, அந்த தேவையில்லைக்குதான் வந்திருக்கோம். இப்ப நம்ம இங்க கீழே இருந்து அந்த மலை உச்சிக்கு போனா மட்டும் போதும். சீக்கிரமாக மலை உச்சிக்கு போனா மட்டும்தான் அந்த சாமியார் சொன்ன மாதிரி சாமியார் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இமயமலைக்கு போறதுக்கான வழி கிடைக்கும். அது வழியா தான் நம்ம அங்க போக முடியும். அப்பதான் காடோட கோபத்தை குறைச்சி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இந்த பக்கம் டேஞ்சர்னு போட்டிருக்கானுங்க. ஆட ஆமாடா, அந்த பக்கம் லாபம் வந்துகிட்டு இருக்கு, டேஞ்சர் தான். இந்த ஊர்லயே இருக்கிறதே பெரிய மலை இந்த மலை தான். இந்த மலையிலேயே பாதி மலைக்கு லாபம் வந்துருச்சு போல. ஓகே, நம்ம இன்னும் டாப்புக்கு போகணும். இவர் படிக்கிட்டு இருக்கிறதுல மேலே ஏறிப்போவோம். இது என்னதுரா, இது வரைக்கும் இது முன்னாடி பார்த்ததே இல்லையே. அந்த சாமியார் சொன்ன இடம் இதுதானா? இது வழியாக தான் மேலே ஏறி போகணும் மாட்டுக்கு நம்ம. இங்கே ஒரு மேப் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓ, இமயமலையோட மேப்பா? இந்த லாசண்டா சிட்டியில் இருக்க இந்த மலையிலேருந்து இமயமலைக்கு போகிறதுக்கான டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க போல். இது வழியாக போனால் போது மாட்டுக்கு. ஆனால் இது எவ்வளோ பெருசு இருக்குது. அது எங்கள் அப்பா என்னடா போய்கிட்டே இருக்குது மேலே. இங்கிருந்து அவ்வளோ தூரம் போகணுமா நம்ம? டே சின்சான் லக்கி, சீக்கிரம் வாங்கடா, நம்ம மேலே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏனி மாதிரி ஒன்று இருக்கு, இது வழியாக தான் மேலே ஏறி போக மாட்டுக்கு. டே சின்சான் லக்கி, சீக்கிரம் வாங்கடா, அங்கே நின்று என்ன பண்ணுறீங்க? இதோட உயரத்தை பார்த்தாவே எங்களுக்கு பயமா இருக்குடா. நாங்கள் வரல, நீ போயிட்டு வா, நாங்கள் இங்கேயே இருக்கோம். டே இங்கே இருந்தீங்கன்னா லாபம் மாட்டிக்குவீங்கடா, வாங்கடா. டே லவ்லி, உன்னால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். சீக்கிரம் மேலே போ, உன்னை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அந்த உலகத்தை காப்பாத்து. இவனுங்க வேற சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. சரி ஓகே, நம்ம ஏற ஆரம்பிப்போம். ஆனால் அந்த சாமியார் நம்மகிட்ட சொல்லும் போது இதில் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, போகும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்ன நடக்க போகுது? பெருசா ஏதோ நடக்க போகுது. எது வந்தாலும் சரி, நம்ம அந்த இமயமலைக்கு போய் சிவனோட கோபத்தை நம்ம குறைச்சே ஆகணும். என்ன திடீர்னு மழை பெய்யுது? இந்த மலையெல்லாம் நம்மளை போறத தடுத்து நிறுத்தவே முடியாது, நம்ம ஏறிக்கிட்டே தான் இருக்கணும். திடீர்னு இடி மின்னல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குது இங்கே? ஒரு ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்க இடி மின்னல் நம்ம மேலே வந்து விழுந்துட போகுது. என்னானாலும் சரி, இதோட டாப்புக்கு ஏறி அந்த இமயமலைக்கு போயே தீரணும். அப்போதான் இந்த உலகத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஏறு ஏறு ஏறு, வேகமாக ஏறு. நம்மளை நம்பி வேற கீழே சின்சானுல கீழே இருக்கானுங்க, அவங்களை ஏமாத்திடக்கூடாது.
கண்டிப்பா அந்த இமயமலைக்கு போய் சிவனை மீட் பண்ணி அவரோட மனசை மாத்தி எரிக்கல்லே நம்ம மேல வந்து விழுந்தாலும் சரி, நம்ம ஏறதை மட்டும் நிறுத்தவே கூடாது, ஏறிக்கிட்டேதான் இருக்கணும். இன்னும் கொஞ்ச தூரம் தான், நம்ம முக்காவாசி தூரம் ஏறியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச தூரம் ஏறினா அந்த இமயமலைக்கு நம்ம பேர்லாம். ஏறு 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 ஏறு, அவ்வளவுதான், முடிக்க போறோம். எஸ் முடிஞ்சிருச்சு, இதுதான் அந்த இமயமலையா? இன்னும் இவ்வளவு பனி பெய்யுது, இவ்வளவு குளிருது, எப்படி அந்த இமயமலைக்கு வந்துட்டோம் நம்ம? இந்த இமயமலையில தான் லார்டு சிவன் இருப்பாரு, அவரை போய் மீட் பண்ணும். ஓகே, ஆனால் ரொம்ப குளிருது இந்த இடத்துல, பயங்கரமாக பனி போயிது. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலை மேலே எப்படியாவது ஏறணும், ரொம்ப குளிருது. ஒரு சொட்டராவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அந்த சாமியார் சொன்னது சொன்னார், இமயம் மலை தான் சொன்னார், அங்கே பனி பெய்யுன்னு சொல்லாமல் போயிட்டார், பயங்கரமாக குளிருது. அவ்வளோதான், இந்த மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். எப்படியோ இந்த இமயமலையோட டாப்புக்கு வந்தாச்சு நம்ம. லார்டு சிவன் இங்கே தான் இருப்பார், காடை மீட் பண்ணி எப்படியாவது அவர் மனசை மாற்றி நம்ம ஊருக்கு வந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தணும். இந்த மலை நம்ம நினச்சதோட ஒரே செங்குத்தாக இருக்குது, இங்கே ஃபுல்லாக பனியாக இருக்கனால நம்மளால் ஏறவும் முடியல. ஆனால் ஏறிடலாம், மலையோட இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மலையோட உச்சிக்கு போய் லார்ட் சிவனை மீட் பண்ணியே ஆகணும். இந்த அப்பா எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தாச்சு பாருங்கள், அங்கே தூரத்துலேருந்து மேலே ஏறி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினா இந்த மலையோட உச்சை பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, மேலே வந்தாச்சு நம்ம. ஓகே, என்னடா மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது, இவ்வளோ தூரம் ஏறி வந்ததெல்லாம் சும்மாவா? ஒரு மலைக்கு பின்னாடி இன்னொரு பெரிய மலையை மறைச்சி வச்சுருக்கானுங்க, இதுதான் இமயமலையா? அந்த மலை உச்சிக்கு போகணும், அதுதான் உண்மையான மலை உச்சி, அந்த இடத்துக்கு போகணுமெட்டுக்கு. கீழேருந்து பார்க்கும் போது இதுதான் மலை உச்சின்னு நினச்சேன், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை இருக்கும், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே, எப்படியாவது அங்கே போகணும், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அங்கே போகாமையாக இருக்க போகிறோம், போய் தான் ஆகணும். மலையோட உச்சிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார் அந்த சாமியார், எப்படியாவது போய் ஆகணும், பயங்கரமாக குளிருதே, வலிக்குட்டுருச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே பனியாக இருக்கனால நம்ம காலு தெரியாமல் வச்சோம்னாலும் வலிக்குட்டுருது, பயங்கரமாக குளிருதே, எப்படி போக போகிறனோ தெரியல, மூச்சு விட கூட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிஜன் லெவலும் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. நம்மளை சுற்றி எங்கேயும் தண்ணி இருக்க மாதிரி கூட தெரியல, குடிக்க தண்ணியும் கிடையாது, தண்ணி இருக்கிறதுக்கு பதிலாக ஐஸ் கட்டி தான் இருக்குது நிறையா. அந்த மலைக்கு நடுவில் ஒரு கோயில் மாதிரி தெரியுது, அந்த இடத்துக்கு போனால் போதும். 10 hours later. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த மலையோட டாப்புக்கு வந்துட்டோம், எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இமயமலை உச்சியில் இங்கே ஒரு கோயில் இருக்குது, பார்க்க நம்ம ஊர் கோயில் மாதிரியே இருக்குது. சரி ஓகே, உள்ளே போய் பார்ப்போம், இது கண்டிப்பாக சிவன் கோயிலாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக லார்டு சிவன் இங்கே தான் இருப்பார். இந்த இடத்துல மக்கள் யாருமே இல்லைங்க, இந்த கோயிலை மட்டும் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டியிருப்பாங்க. ஓகே, கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு, எவ்வளோ பெரிய கோயில், சிவசிவா, ஓ தமிழ் கோயில் தானா, இமயமலையோட டாப்பில் இருக்குங்க, எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கண்டிப்பாக லார்ட் சிவனை மீட் பண்ணியே ஆகணும். ஓகே, நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. உள்ளே யாராவது இருக்கீங்களா? சிவன் கோயிலுக்குள்ளே யாருமே இல்லை போலியே, அங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு கோயில் அப்படியே இருக்கே, சூப்பராக இருக்கு. இந்த இமயமலை உச்சியில் இருக்கக்கூடிய கோயிலில் நம்மளை தவிர வேறு யாருமே இருக்க மாதிரி தெரியல. இந்த கோயிலை சுற்றி ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, இந்த ஒரே ஒரு சிவன் லிங்கம் மட்டும்தான் இந்த கோயிலில் இருக்குது. இந்த மலை உச்சிக்கு வந்தால் லார்ட் சிவனை மீட் பண்ணலான்னு சொன்னார் அந்த சாமியார், ஆனால் லார்ட் சிவன் இல்லையே, இந்த கோயிலும் கோயிலுக்குள்ளே சிவன் லிங்கம் மட்டும்தானே இருக்குது. சிவபெருமானே, நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சிவன் லிங்கம் மூலியமாக என்னை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சிவபெருமானே, எங்கள் மக்களை மன்னிச்சிருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இனிமே அப்படி நடக்காது, அதுக்காக உங்கள் கோபம் மூலியமாக இந்த உலகத்தை அழிக்கிறேங்கிற முடிவு மட்டும் மாற்றிக்கிங்க ப்ளீஸ். லார்ட் சிவன் நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த சிவன் லிங்கத்திலிருந்து வெளியே வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும், உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் இடத்துக்கே வந்திருக்கேன், வர வழியில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் இப்போ வெளியே வரணும், நீங்கள் வெளியே வந்து என்கிட்ட பேசலைன்னா இந்த இடத்த விட்டு நான் வெளியே போக மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன், எங்கள் உலகத்தை விட்டுருங்க, எங்கள் உலகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் அழிக்கக்கூடாது. இமயமலை உச்சியில் மூச்சு விட முடியல, இன்னும் ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியாது, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியே வந்து என்கிட்ட பேசலைன்னா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்.
உன் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஏந்திரி, நீ என்னிடத்தில் இருக்கிறாய், உனக்கு எதுவும் ஆக விடமாட்டேன். ஏந்திரி மகன். யார் பேசுறது என்கிட்ட? யார் இருக்காங்க? என்ன தவிர வேற யாரும் இங்க இருக்க முடியும் இல்லையே. சிவன் லிங்கத்துக்கு பின்னாடி வெளிச்சம் வருது. லார்ட் சிவன், நீங்களா? எனக்காக நீங்க வருவீங்கன்னு நினைச்சே பாக்கல. தயவு செஞ்சு எங்க உலகத்தை மட்டும் அழிச்சிடாதீங்க. இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க கோபத்தினால எந்த தப்பும் செய்யாத அப்பாவி மக்களும் சேர்த்துருவாங்க. அது எனக்கும் தெரியும். இந்த உலகத்தில் நடக்கும் தவறுகளை சரி செய்வதற்குதான் என் வேலை. இது நீண்டு கொண்டே போனால் இதை விட மிகப்பெரிய தவறுகள் நடக்க ஆரம்பிக்கும். மனிதர்களை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாது. பிறகு மனிதர்களே மனிதர்களை அடித்து சாப்பிடும் நிலைமை வந்து. சிவபெருமானே, நீங்க சொல்றது புரியுது. ஆனா யாரோ ஒரு சிலர் செஞ்ச தப்புனால எல்லா மக்களுக்கும் தண்டனை கிடைக்கணும். இதனால எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி மக்களும் உங்களோட பக்தர்களும் இதுல தண்டிக்கப்படுவாங்க. சொல்வதும் சரிதான். ஆனால் நீ என்னை பார்க்க என்னிடத்திற்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாயே. என்னை பார்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்று உனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் முயற்சியை கைவிடாமல் என் இடத்திற்கே வந்து என்னை கேட்கிறாய். உன் நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன் பத்தா. நீ என் மனதை குளிர வைத்து விட்டாய். அதனால் நான் செய்த தவறை நானே சரி செய்கிறேன். சிவபெருமானே, உண்மையாதான் சொல்றீங்களா? உங்க கோபம் குறைஞ்சிருச்சா? என்னிடத்துக்கு வந்து என் மனதை குளிர வைத்ததனால் உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். என்ன வேணும் என்று? இப்ப எங்க உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க தான் சரி பண்ணணும். ஆனால் என்னால் வர முடியாது. என் சிசியனை அனுப்பி வைக்கிறேன், அவன் பார்த்துக்கொள்வான். உங்க சிசினா? அப்படி எங்க அப்பா என்ன சிசின்னு சொல்லிட்டு ஒரு மலையை கொண்டு வந்து நடிச்சிருக்கீங்க? ஓ, ஐஸ் காடா? என்ன எதற்காக இங்கு வர வைத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் பார்த்துக் கொள்கிறேன். பரவாயில்லையே, நான் சொல்வதற்கு முன்பே நீ புரிந்து கொண்டாயா? சரி, நீ சென்று இதை சரி செய்து விட்டு. நான் இந்த உலகத்தில் நடக்கும் தவறுகளை சரி செய்வதான் முயற்சித்தேன். ஆனால் இது சரியாக வராது. என்னிடம் இன்னொரு யோசனை இருக்கிறது. நான் அதை செய்கிறேன். நீ சென்று. சிவபெருமானே, ரொம்ப நன்றி. இந்த ஐஸ் கார்டு கண்டிப்பா எங்க ஊர்ல இருக்க லாவாவை நிறுத்திடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐஸ் கார்டு கிளம்பலாமா? சரி, என்மேல் ஏறிக்கொள். நான் உன்னை உன் உலகத்திற்கு பத்திரமாக கூட்டி செல்கிறேன். சீக்கிரம் வா தம்பி. இதோ வந்துட்டேன் ஐஸ் கார்டு. ஐஸ் கார்டு பக்கத்துல நிற்கும் போது நம்மளாம் கட்டெரும்பு மாதிரில இருக்கும். அவ்வளவு பெருசு இருக்காரு. சரி ஓகே, நம்ம நல்லா டைட்டா புடிச்சுக்க வேண்டியதான். தம்பி, உன் உலகத்துக்கு நம்ம செல்லலாமா? செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். சரி, நம்ம செல்வோம். லால்ட் சிவன், நான் போயிட்டு வேலையை வெற்றிகரமாக முடித்து விட்டு தான் நான் மீண்டும் இங்கே வருவேன். பறந்து போகலாம் அவங்க உலகத்திற்கு. இதுதான் மனிதர்கள் வாழும் உலகமா? ஐஸ் கார்டு, இங்கே பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே லாபமாக இருக்கு. இந்த லாபமெல்லாம் நீங்கள் தான் ஏதாவது பண்ணி சரி பண்ணணும். அட அட அட, சிவபெருமானின் கோபம் கோபம்தான். இன்னும் முழு ரூப கோபத்தை நீங்கள் பார்த்ததில்லையே. அதுக்குள் தப்பித்து விட்டீர்கள். ஆனால் நான் நினைத்ததோடு இங்கே நிறைய லாபம் இருக்குது. இதை சரி பண்ணணும்னா இந்த சைஸ் உடம்பு எனக்கு பத்தாது. தம்பி, கொஞ்சம் என் மண்டையிலிருந்து கீழே இறங்குறியா? இப்போ பாரு, நான் என் ரூபத்தை மாத்துறேன். என்ன, என் மண்டை மேலே ஏதோ ஒரு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. ஊதுனா பறந்துடும். சரி, இந்த ரூபத்தை வச்சு இந்த லாபா எல்லாத்தையும் ஈஸியாக இங்கேருந்து போக வச்சிடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இங்கே நிறையா லாபா இருக்குது. இதை நம்ம ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாமா? அதுதான் சரியாக இருக்கும். நம்ம நடந்து போனோம்னா கீழே இருக்க பூமி மக்கள்லாம் அடி வாங்குவாங்க. அதனால கோபத்தையும் சரி பண்ணிட்டோம். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஆட் கமெண்ட்டில் போடுங்க. பிடிக்கலைன்னா க்ரீன் கலர் ஆட்டும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வேற என்ன கார்டு நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி சிவன் கார்டு வந்து லாவா உருவாக்குனா இருக்குது கேமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து அஞ்சு பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கோடிக்கணக்கான கோள்கள்ல இருந்து நாம வாழ்ற பூமி வரைக்கும் ஒரே ஒரு சக்தியின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்குது. அந்த சக்தி தான் நம்ம பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு காரணமாகவும் இருக்குது. என்னதான் அறிவியல்ல நாம முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் இப்படி உயிர்கள் உருவாறதுக்கு அறிவியல் ரீதியா சரியான விடைய கொடுக்க முடியல. இப்படி அறிவியல் ரீதியா கொடுக்க முடியலைன்னா கூட தபசக்தி மூலமா சில பேர் அந்த சக்தியை உணர்ந்தாங்க. அவங்க தான் சித்தர்கள். ஆனா அப்படிப்பட்ட சித்தர்களை விட சக்தி வாய்ந்தவன் யார் தெரியுமா? முதலும் முடிவும் இல்லாதவன், உலக உயிர்களுக்கு பொதுவானவன், மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன்,
இந்த பிரபஞ்சமே கண்டு வியக்கும் மாபெரும் கடவுள், அவனே சிவன்.